அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி இருவத்தமிழன் பெர்லின் ஜெர்மன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சென்ட்ரலில் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது இங்கே சென்ட்ரல் ஏரியாவில். அதுக்கப்புறம் சில மெயின் டூரிஸ்ட் ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று சரவண பவன் இருந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியன் பஞ்சாபி ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி பல கண்ட்ரியோட ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா என்ன இப்போ பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது, லைனில் க்யூ கட்டி நிற்கிறாங்க அடுத்த அடுத்த டேபிளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி எப்பயுமே இருக்குது. ஏன்னா மனிதனை பிறந்த எல்லாருமே வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படின்ற மாதிரி அதனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு எப்பயுமே வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ எல்லாராலையும் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, ஏன்னா கண்டிப்பாக காசு வேணும் இல்லையா. ஸோ அதனால் ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம். அது வந்து மெயினான இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஒரு கஃபே இல்லை சின்னதாக ஒரு பீட்சா இல்லை ஷவர்மா பர்கர் இந்த மாதிரி எது ஓப்பன் பண்ணுமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிளேஸ் வந்து க்ரௌடியாக இருக்கணும், ஆள் நடமாட்டம் நிறையா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வரும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எப்பவுமே சக்ஸஸ் தான், இடம் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பழக்கம், அவங்களுடைய பழக்கம். ஈவினிங்கில் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறது, அப்புறம் சாட்டர்டே அப்புறம் ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே சண்டே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌட், ஃபேமிலி க்ரௌடு எங்கேயுமே இருக்கும். இப்போ நம்ம சென்னையிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப வலியுது. இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு டர்க்கிஸ் ரெஸ்டாரண்ட்டு வந்தேன் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள், க்யூவில் நிற்கிறாங்க வெளியில். ஆக்சுவலி ஸோ இதை உள்ளே பார்த்துட்டு தான் நான் வந்து என்னடா இப்படி நிற்கிறாங்க வெளியில் க்யூ கட்டி இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க, உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில். இது மூலிமா நம்ம மக்கள் வேலைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயே இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஃபுட் எப்போயுமே நமக்கு கிடைக்கணும், நல்ல அகாமடேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிச்சன்லேயோ அல்லது வந்து வெயிட்ரஸோ இந்த மாதிரி வெயிட்ரஸ் சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு சேலரியும் கிடைக்கும், அகாமடேஷனும் கரெக்டாக கிடைக்கும், ஃபுட்டும் உங்களுக்கு டைம் டைம் கிடைக்கும், சேலரியும் கரெக்டாக கிடைச்சிரும். ஸோ அதனால் எப்படி வேலை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு வெப்சைட் மீன் அந்தந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் பேர் எடுத்து அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் போயிட்டு மெனு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேரியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனாக்க அவங்களுடைய மெயில் ஐடியோ இல்லை காண்டாக்ட் நம்பரோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், மேனேஜருக்கோ இல்லை ஓனருக்கோ இல்லை மெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோனில் பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெஃபாக இருக்கீங்க இல்லை கிச்சனில் ஹெல்ப்பராக இருக்கீங்க இல்லைனா இந்த மாதிரி வெயிட்ரஸாக இருக்கீங்க இல்லை வெயிட்டராக இருக்கீங்க அப்படின்னு போது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிவி அங்கே சென்ட் பண்ணுங்கள். அப்படி கேளுங்க, ஏன்னா நான் வந்து தகவல் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து தகவல் சேகரித்து சொல்ல முடியுமோ, ஒரு மோட்டிவேஷன் பண்ண முடியும், அதுதான் நான் பண்ண முடியும். தவிர நீங்கள் எனக்கு சிவி அனுப்பி என்கிட்ட வேலை கேட்குறது ஒரு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் மறுபடியும் நான் அதான் சொல்கிறேன், நான் உங்களில் ஒருத்தர் சாதாரணமான ஒரு ஆள், நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும், என்னால் யாருக்கும் வந்து வேலைலாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு அப்படி ஒரு மனநிலைமையில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் என்னை மன்னிச்சிருங்க, நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எப்படியெல்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஹின்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் இது ஒரு ஐடியா. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் பேர் அடிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க போகிறேன். நான் உங்கள் மணி 29. பை பை. டேக் கேர். சீ யூ.